இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சுசானா காஸ்மெட்டிக் சென்ட்ரியான் பிர்ஹாட். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மார்ச் 19 ஒற்றுமை அரசாங்கத்தின் செயலக கூட்டம். வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் பகத்தான் ஹரப்பன் மற்றும் பரிசா நேஷனல் ஆகிய கூட்டணிகளின் தலைவர்கள் சம்பந்தப்பட்ட ஒற்றுமை அரசாங்கத்தின் செயலக கூட்டம் வரும் மார்ச் 19 நடைபெறவிருக்கிறது என்று பகத்தான் ஹரப்பானின் பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ சைஃபுடீன் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். 6 மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு தொகுதி பங்கீடுகள் தொடர்பான விவகாரங்களை பேசுவதற்கு முன்னதாக நடப்பு விவகாரங்களை பேசுவதற்கு 3 நடவடிக்கை குழு அமைக்கப்படுவது குறித்து அந்த செயலக கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சருமான சைஃபுடீன் நசுத்தியோன் குறிப்பிட்டார். இன்று சுங்கைப்பட்டானியில் பர்சாத்வான் பண்டிடிகான் அஹ்லா லிப் சியாங்கோ மண்டபத்தில் பகத்தான் ஹரப்பானின் கெடா மாநில மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சைஃபுடீன் நசுத்தியோன் இதனை தெரிவித்தார். தொகுதி பங்கீடுகள் குறித்து பரிசான் நேஷனலுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்னதாக பகத்தான் ஹரப்பானின் உறுப்பு கட்சிகளான PKR, DAP மற்றும் அமனா ஆகிய கட்சிகளுடன் முதலில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று சைஃபுடீன் நசுத்தியோன் குறிப்பிட்டார். எந்தவொரு தரப்பையும் யாருடைய பார்வைக்கும் கொண்டு செல்லாமல் அவர்களின் ஊழல் தொடர்புடைய நடத்தை குறித்து விசாரணை செய்வதற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-ற்கு முழு உரிமை உண்டு என்று குற்றவியல் சட்ட நிபுணர் டாக்டர் கசிம் நூர் முகமது தெரிவித்துள்ளார். கடமையாற்றி வரும் நீதிபதிகளை விசாரிக்க வேண்டுமானால் SPRM நடப்பு நெறிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று நாட்டின் தலைமை நீதிபதி தொங்கு மைமுன் துவன்மாட் கூறியிருப்பது தொடர்பில் நாட்டிங்ஹாம் ட்ரெண்ட் பல்கலைக்கழகத்தின் குற்றவியல் சட்ட நிபுணரான டாக்டர் கசிம் நூர் எதிர்வினை ஆற்றினார். பொதுமக்களிடமிருந்து ஒரு புகார் பெற்றால் அது குறித்து விசாரணை செய்வதற்கான கடப்பாட்டை SPRM கொண்டுள்ளது. அந்த ஆணையம் யாருடைய அனுமதியையும் பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு என்று போற்றப்படுகிறது. சுதந்திரமான ஓர் அமைப்பு ஒருவரை பற்றி விசாரணை நடத்துவதற்கு அந்த ஆணையத்திற்கு அப்பாற்பட்ட ஒருவரிடம் அனுமதி பெற்றால் அந்த ஆணையத்தை எவ்வாறு சுதந்திரமான ஓர் அமைப்பு என்று அழைக்க முடியும் என்று டாக்டர் காசிம் கேள்வி எழுப்பினார். தொழிலாளர் சேமநிதி வாரியமான EPF-லிருந்து சேமிப்பு தொகையில் ஒரு பகுதியை மீட்பதற்கு அதன் சந்தாதாரர்களுக்கு அனுமதி மறுத்திருக்கும் அரசாங்கத்தின் முடிவு பெரும் ஏமாற்றத்தை தருகிறது என்று உலகளாவிய மனித உரிமை சம்மேளனத்தின் தலைவர் எஸ் சசிகுமார் தெரிவித்துள்ளார். மக்கள் எதிர்நோக்கியிருக்கும் பொருளாதார ரீதியான சிரமங்களையும் அவர்களின் துயரங்களையும் நடைமுறை ரீதியாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் உணர்ந்திருக்க வேண்டும் என்று சசிகுமார் குறிப்பிட்டார். EPF பணத்தை எடுக்க அனுமதித்தால் அவர்களின் அந்திம கால சேமிப்பு குறைந்துவிடும் என்று பிரதமர் அதிகமாக கவலைப்படுகிறார். ஆனால் பெரும் சிரமத்தில் உள்ள மக்கள் தாங்கள் பெற்ற கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் சட்ட நடவடிக்கையை எதிர்நோக்கியிருப்பது அவர்களை மேலும் சிரமத்தில் ஆழ்த்தி வருவதாக சசிகுமார் தெரிவித்தார். உள்துறை அமைச்சு அமல்படுத்தியுள்ள அந்நிய தொழிலாளர்களுக்கான தளர்வு திட்டத்தின் கீழ் 380,000 அந்நிய தொழிலாளர்கள் நாட்டில் வேலை செய்வதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அதன் அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடீன் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காலத்திற்கு பிந்திய பொருளியல் மீட்சி திட்டத்திற்கு பல்வேறு துறைகளில் அந்நிய தொழிலாளர்கள் தேவைப்படுகின்றனர். அவ்வகையில் பேங்க் நகராவின் பரிந்துரைக்கு ஏற்ப அந்நிய தொழிலாளர் தளர்வு திட்டத்தை உள்துறை அமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ளதாக சைஃபுடீன் நசுத்தியோன் குறிப்பிட்டார். அக்கா நீங்க கிளம்பலையா? நான் ஹேடாக் பட்டு வரலாம்னு நினைக்கிறேன். சூப்பர், அப்ப நீ போன மாதிரி தான். சுசானா ஹேடாக் நீங்க ஷாம்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை? இதை ஷாம்பு போலவே உபயோகிக்கலாம். 5 நிமிடத்தில் கூந்தலை கருகரனு மென்மையா அடர்த்தியா வைத்திருக்கும். இதில் நோ அமோனியா. சுசானா ஹேடாக் நீங்க ஷாம்பு. ஆடம்பர பொருட்களுக்கான வரியை அறிமுகப்படுத்தியிருக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கை நேர்மறையானதாகும். ஆனால் அது GST எனப்படும் பொருள் சேவை வரிக்கு மாற்றாக இல்லை என்று பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. பிரதமரினால் அறிவிக்கப்பட்ட 2023 பட்ஜெட் குறுகிய கால நிவாரணத்தை அளிக்க வல்லதாகும். இருப்பினும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினத்தை எதிர்கொள்வதற்கு இன்னமும் ஆக்கப்பூர்வமான குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகள் தேவை என்று பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் தலைவர் மொஹிதீன் அப்துல் காடீர் வலியுறுத்தியுள்ளார்.
நக்ரி சம்பிலான் மாநிலத்தில் உள்ள தோட்டங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை நேரடியாக மாநில அரசாங்கத்தின் பார்வைக்கு தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் கொண்டு வர வேண்டும் என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சுவா சேங் வெங் மற்றும் சிரம்பாஞ்சொய்யா சட்டமன்ற உறுப்பினர் பி குணசேகரன் ஆகியோர் கேட்டுக்கொண்டுள்ளனர். இன்று காலையில் சிரம்பானில் நக்ரி சம்பிலான் மாநில அரசு அலுவலகத்தில் நடைபெற்ற அரசாங்க சார்பற்ற இயக்கங்களுடனான சந்திப்பில் சுவா சேங் வெங்கும் குணசேகரனும் இந்த வேண்டுகோளை விடுத்தனர் என்று நக்ரி சம்பிலான் மாநில தேசிய தோட்ட தொழிலாளர் சங்க மாநில செயலாளர் சாந்தகுமார் பச்சையப்பா தெரிவித்தார். இந்த சந்திப்பில் தானாமேரா தோட்டத்தில் கட்டப்பட்டுள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கான வீடமைப்பு திட்டம் முழுமையாக தோட்ட தொழிலாளர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்ற தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் கோரிக்கையை தாம் முன்வைத்ததாக சாந்தகுமார் குறிப்பிட்டார். அதுபோல தோட்ட தொழிலாளர்களின் உபரி வருமானத்தை பெருக்கும் வகையில் தோட்டத்தில் பச்சை புத்தக திட்டத்தை கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் தாம் வலியுறுத்தியதாக சாந்தகுமார் கூறினார். மகளிர் தொழில் முனைவர்களுக்கான வனிதா பங்கெட் அட் KPWKM எனும் நிகழ்வு இன்று காலையில் குவாலலம்பூர் த கிராண்ட் கேம்பல் ஹோட்டலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் மகளிர் குடும்ப மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாத்துஸ்ரீ நான்சி சுக்ரி கலந்து கொண்டு சிறப்பித்தார். பெண்கள் வணிகத்துறையில் சிறிய மூலதனத்துடன் வருமானத்தை ஈட்டுவதற்கு அமைச்சர் நான்சி சுக்ரி தலைமையிலான மகளிர் குடும்ப மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சு வழங்கும் ஊக்குவிப்பு திட்டமான வனிதா பங்கெட் நிகழ்வில் 250 மகளிர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ஷபாடு குரூப் நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் வருகின்ற நோன்பு மாதம் மற்றும் நோன்பு பெருநாளை ஒட்டி மகளிர் தொழில் முனைவர்கள் வியூகம் நிறைந்த பகுதிகளில் வர்த்தகம் செய்வதற்கான வாய்ப்பை வழங்கும் நோக்கில் நடைபெற்றது. தனித்து வாழும் தாய்மார்கள் போன்ற இலக்கு கூறிய மகளிரை அவர்களின் திறன் அடிப்படையில் பொருளாதார ரீதியாக உயர்த்துவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் என்று அமைச்சர் நான்சி சுக்ரி விளக்கினார். 2023 ஆண்டு பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகளுக்கு நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டது குறித்து தேர்தல் சீர்திருத்த அமைப்பான பெர்சி சாடியுள்ளது. கடந்த 2022 ஆண்டு பொது தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சி அமைக்குமானால் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் பாகுபாடின்றி சரிசமமான நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவித்திருந்தது. ஆனால் நேற்று அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டில் அந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்று பெர்சே ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உள்துறை அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து அரசாங்க ஏஜென்சிகளிலும் கடமையில் ஈடுபடும் அமலாக்க அதிகாரிகள் தங்கள் உடலில் கேமராக்களை பொருத்திக் கொள்வதற்கு ஏதுவாக அவற்றை விநியோகம் செய்யும் நடவடிக்கை தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அதன் அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடீன் நசுத்தியோன் தெரிவித்துள்ளார். பொது மக்களுடனான பலதரப்பட்ட நிர்வாக அம்சங்களில் அதிகாரிகள் கேமராக்களை பொருத்திக் கொள்வது அவசியமாகும் என்று சைஃபுடீன் குறிப்பிட்டார். உடலில் கேமராக்களை பொருத்திக் கொள்ளும் திட்டத்திற்காக உள்துறை அமைச்சு 3 கோடி வெள்ளியை நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சார், மீட்டிங் கிளம்பலாமா? நான் ஹேண்ட் ஆகி பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சார்? நம்ம இன்னும் 10 நிமிஷத்தை கிளம்பணும். 5 நிமிஷம் வெயிட் அண்ட் சீ. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார்மேன். சுசானா ஈஸி ஃபார்மேன். வரும் அம்னோ தேர்தலில் உதவி தலைவர் பதவிக்கு சட்டத்துறை அமைச்சர் அசலினா ஒஸ்மான் சாயித் போட்டியிடுகிறார். அம்னோ புத்திரி தலைவியாக தமது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய பங்கராங் எம்பியுமான அசலினா கட்சியில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் சேவையாற்றியவர் ஆவார். ஜொஹூர் மாநிலத்தின் முன்னாள் மந்திரி பசாரின் மகளான அசலினா அம்னோ உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ஒரே பெண் ஆவார். அப்பதவிக்கு போட்டியிடுவதற்கு அசலினா தமது வேட்புமனுவை இன்று கட்சியின் தலைமையகத்தில் ஒப்படைத்தார். அடுத்த சில தினங்களில் 9 மாநிலங்களில் கடும் மழை பெய்யலாம் என்று மேட் மலேசியா எனப்படும் மலேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பேரா, திரங்கானு, பஹாங், சிலாங்கோர், கோலாலம்பூர், புத்ராஜயா, நக்ரி சம்பிலான், மலாக்கா மற்றும் ஜொஹோர் ஆகிய மாநிலங்களில் பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 1 கடும் மழை பெய்யும் என்று மேட் மலேசியா 6 கூறியுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்ட்ரியான் பிர்கான். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.